வணக்கம் நண்பர்களே, நாம புதுசா மாயம் மிஸ்டி அப்படின்ற சேனலை ஓபன் பண்ணிருக்கோம். அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்க மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். பிரபல இந்திய நடிகை ஷில்பா ஷெட்டி இருக்காங்கள, இவங்களோட கணவர் மிகப்பெரிய ஆபாச படம் எடுக்கிற நெட்வொர்க் கேங்கோட தலைவன் அப்படின்ற விஷயத்த இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கு. அதுவோ அந்த கதை எங்கெங்கேயோ போகுதுங்க. எவ்வளோ நடிகைகளை இவங்க அந்த ஆபாச படம் எடுக்க பயன்படுத்துகிறதா இப்போ திடுக்கிடும் தகவல் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இந்த நெட்வொர்க் எப்படி இயங்குச்சு, ஹாட்ஷாட் அப்படின்ற செயலினா என்ன, ராஜ் குந்த்ரா யார் முதல்ல, அவரோட பேக்ரவுண்ட் என்ன, ஒரு கண்டக்டரோட பையன், பஸ் கண்டக்டர் பையன் இந்தளவு மேலே எப்படி வந்திருக்காரு, இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மும்பை மலாடு பகுதியில் இருக்க ஒரு சொகுசு பங்களாவில் ஆபாசம் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதா, சட்டத்திற்கு புறமாக நடக்கிறதா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தகவல் ஒன்று கிடைக்குது. இவங்கள உடனே கிளம்பி அந்த குறிப்பிட்ட பங்களாவுக்கு போகிறாங்க. இது நடந்தது கடந்த பிப்ரவரி மாதம், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கிளம்பி போய் பார்த்தா அங்கே 5 பேர் சேர்ந்து ஆபாச பட ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே அந்த 5 பேரையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு விசாரிக்கிறப்ப நடிகை வந்தனா திவாரியோட பெயர் அடிபடுது. உடனே அவங்ககிட்டே விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேலே தப்பு இருக்க விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது. அவங்களே சேர்த்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வந்தனா திவாரிக்கிட்ட விசாரணை மேற்கொள்ளப்படுச்சுல, அப்போ அவங்க சொன்ன ஒரு முக்கியமான பெயர் ராஜ் குந்த்ரா. சாதாரண நபர்னு நினைக்காதீங்க. இவரை பாலிவுட் சினிமாவில் இப்போ வரைக்கும் பவர்ஃபுல்லான பர்சனாக இருக்கவர் தான் இந்த ராஜ் குந்த்ரா. அதுக்கும் மேலே மிகச்சிறந்த தொழிலதிபராக இப்போ வரைக்கும் பலம் வந்துக்கிட்டு இருந்தவர். இது எல்லாத்துக்கும் மேலே நடிகை ஷில்பா ஷெட்டி இருக்காங்களே, அவங்களோட கணவரும் இதே ராஜ் குந்த்ரா தான். சரி, இந்த ஒரு மிகப்பெரிய வேலைக்கு, இந்த ஆபாச படம் எடுத்து விற்பனை பண்ணுற வேலைக்கு ராஜ் குந்த்ரா தான் மூளையாக செயல்பட்டுருக்காரு அப்படின்ற சந்தேகம் போலீஸுக்கு வலுக்குது. உடனே அவர் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு ஆதாரங்களையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. குந்த்ரா, உமேஷ், பிரதீப் அப்படின்ற 3 பேருக்கு இடையில வாட்ஸ்அப் சேட் ஒன்று இருக்குங்க. இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் கைக்கு கிடைக்குது. அவங்க அந்த சேட்டை படித்து பார்த்ததுக்கப்புறம் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, இந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்குக்கும் ராஜ் குந்த்ரா தான் தலையாக செயல்பட்டுருக்காருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ராஜ் குந்த்ராவை கடந்த 19ஆம் தேதி போலீஸ் டிபார்ட்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. முகாந்திரம் இல்லாமல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே முகாந்திரம் இருந்திருக்கு, அதனால தான் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் குந்த்ராவோட பேங்க் அக்கௌண்ட்டில் 7 கோடி ரூபாய் பணம் இருந்துச்சுங்க. அதையும் சேர்த்து முடக்கிட்டாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். இவர் அரெஸ்ட் ஆகிட்டார் அப்படின்ற செய்தி வெளியே வந்ததுமே நிறைய நடிகைகள், அதுவும் பெரும்பாலும் துணை நடிகைகளாக இருப்பாங்களே, அவங்க போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அங்கே புகார் மேலே புகாரை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க, ராஜ் குந்த்ரா எங்ககிட்டயோ இது போல் சொன்னார், இது போல் ஆபாச படம் எடுக்கிறேன், அதில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு எங்களை வற்புறுத்தினாரு. நாங்கள் எவ்வளோ முடியாதுன்னு சொல்லியும் கூட எங்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணார் அது இதுன்னு எல்லாருமே புகாரை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட நடிகையோட புகாரை பற்றி சொல்லியாகணும். அவங்க ஒரு ஆடிஷனுக்கு போயிருந்தாங்களாம். ராஜ் குந்த்ராவோட அந்த குறிப்பிட்ட செயலி ஒன்று இருக்குங்க, இது சம்மந்தமான ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக இவங்களை ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருந்தாலும் அவங்க போயிருந்தாங்களாம். போனப்போ ஆடிஷனாக நடிச்சு காட்ட சொல்லுவாங்களே, நடிச்சு காட்ட சொல்லலையா. முதல்ல மேலே உடுத்தியிருந்த உடை எல்லாத்தையும் களைய சொல்லிட்டு நிர்வாணமாக நிற்க சொன்னாங்க கேமரா முன்னாடி. இந்த விஷயத்தை ராஜ் குந்த்ரா டைரெக்டாக சொன்னதுமே தான் ஆடி போயிட்டதா அந்த குறிப்பிட்ட நடிகை சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நடிகை மட்டும் கிடையாது, பல நடிகைகள், பாலிவுட் சினிமாவில் இருக்க பல நடிகைகள் இவருக்கு எதிராக இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வச்சுக்கிட்டே இருக்காங்க புகார் வடிவில். இந்த வழக்கு இப்படி சூடு பிடிச்சிட்டு இருக்க டைமில் ஒரு இமெயில் ஒன்று போலீஸ் டிபார்ட்மெண்ட் கைக்கு கிடைக்குது. அது இதை விட புயலை கலப்படதாக அமைஞ்சிருக்கு. அதாவது சீரியல் நடிகைகளாக இருக்கட்டும், பாலிவுட் சினிமாவில் மார்க்கெட் இழந்த நடிகர்களாக இருப்பாங்களே இவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் டார்கெட் பண்ணி தான் இந்த குறிப்பிட்ட ஆபாச படம் எடுக்கிற நெட்வொர்க்கே செயல்பட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் உறுதிப்படுத்துகிற மாதிரியும், அது மட்டும் இல்லை, ஒரு ஆபாச படம் அப்படின்னா எப்படி இருக்கணும், அதை எப்படி எடுக்கணும், இந்த ஒட்டுமொத்த வழிமுறைகள் இருக்குல்ல, ப்ரொசீஜர்ஸ், இது எல்லாத்தையும் சுமந்த மாதிரி ஒரு இமெயில் ஒன்றுத்தை போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டெடுக்கிறாங்க. போன வருஷம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி சாயங்காலம் 5:25 அந்த இமெயில் அனுப்பப்பட்டிருக்கு. ராஜ் குந்த்ராவுக்கு சொந்தமாக ஒரு செயலி நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தில் இருக்க நிர்வாகிகளுக்கும் இந்த குறிப்பிட்ட சீரியல் நடிகைகள், அப்புறம் இந்த பாலிவுட்ல மார்க்கெட் எழுந்த நடிகைகளாக சொன்ன பார்த்தீங்க, அவங்களுக்கு நடுவில் தான் இந்த இமெயில் கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அந்த குறிப்பிட்ட இமெயில் கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆபாச படத்தை எப்படி எடுக்கணும், அந்த ஷூட்டிங் ப்ரொசீஜர் என்ன, அதை முதல்ல வரையறுத்துருக்காங்க. அந்த ஆபாச படம் எடுக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற கேமரா இருக்குல்ல, அந்த கேமராவோட ஆங்கிள் என்னென்ன மாதிரி இருக்கணும், இதையும் வரையறுத்துருக்காங்க. இவ்வளோ எதுக்கு, இப்போ ஒரு படம் எடுக்கிறதா இருந்தால் ஒட்டுமொத்த டியூரேஷன் இருக்குல்ல, ஃபைனல் அவுட்புட்டாக எவ்வளோ வரைக்கும் அந்த நிமிஷம் வரைக்கும் படம் வெளியே வரணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவோட டியூரேஷன் முதற்கொண்டு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி அந்த ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ 99% கன்ஃபார்ம் ஆகிடுச்சா, ராஜ் குந்த்ராவுக்கும் இந்த நெட்வொர்க்குக்கும் மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் 1% மட்டும் விட்டம் பாருங்கள், 100% குற்றம் நிரூபிக்கப்படுறதுக்கு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு நடிகை மூலமாக அந்த 1% உள்ளே தள்ளப்பட்டுருச்சு. பூனம் பாண்டே இருக்காங்களே பிரபல நடிகை பாலிவுட்டில், இவங்க ராஜ் குந்த்ராவுக்கு எதிராக டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க.
என்ன சொல்கிறாங்க, ராஜ் குந்த்ராவுக்கு சொந்தமாக ஒரு ஆப் நிறுவனம் இருக்குது, அதில் ஒரு சில படங்களை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழைப்பு வந்துச்சு நடிக்க. நான் அந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அதனால் போக மறுத்துட்டேன். நான் அந்த குறிப்பிட்ட ஷூட்டிங்லாம் கலந்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ராஜ் குந்த்ரா என்னை தொடர்ந்து மிரட்டினார். அவ்வளோ ஏன், என்னோடய செல்ஃபோன் நம்பரை வெப்சைட்டில் இணையதளத்தில் விட்டதும் இந்த ராஜ் குந்த்ரா தான் சொல்லிட்டு டைரெக்டாக அடித்தாங்க. இந்த வழக்கில் நடந்த எல்லா விஷயங்களும் சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் தான் முக்கியமான பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனே பண்ண போகிறோம். அதாவது ராஜ் குந்த்ரா சம்மந்தமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய விசாரணை மேற்கொண்டாங்கன்னு சொன்னால, அது சார்ந்து அவங்க நிறைய புது புது இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. ராஜ் குந்த்ரா எதுக்காக ஆபாச படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியை கையில் எடுத்தார், இதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்பை சார்ந்து நிறைய திடுக்கிடும் விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. இந்தியாவிலேருந்து அப்லோட் பண்ணல, லண்டன்லேருந்து அப்லோட் பண்ணி ஒட்டு மொத்தமாக வியாபாரம் பண்ணி பைசா நல்லா பார்த்துருக்காங்க. இது எல்லாத்தையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கு. கண்டுபிடிக்கப்பட்ட தகவல் எல்லாத்தையும் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஊரடங்கு காலம் உலகம் முழுக்கவே மக்கள் எல்லாரையும் ஸ்ட்ரெஸ்ஸில் வச்சுருந்துச்சு. அதுவும் வீட்லேயே இருந்ததால் பல பேரும் டிவி சேனல்ஸ் தான் தொடர்ந்து பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அதில் ஒரு சிலர் யூடியூபையும் பெருசாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், ஆபாச பட மோகம் கொண்ட ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இருப்பாங்களே, அவங்க முழுக்க முழுக்க ஒரு ஒரு நாளும் புது புது ஆபாச படமாக தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ லாக்டவுன் பீரியடில் இந்த ஆபாச படங்களுக்கான டிமாண்ட் உச்சத்தை தொட்டுச்சு. இந்த டிமாண்டை நம்ம பயன்படுத்திக்கிட்டு ஆபாச படம் எடுத்து நல்லா காசு பார்க்கலாம் அப்படின்ற விபரீதமான முடிவுக்கு ராஜ் குந்த்ரா வந்திருக்காரு. வந்தவர் என்ன பண்ணுறாரு, நடிகை கெஹானா இருக்காங்களே இவங்களை கூட்டு சேர்த்துக்கிறாரு. இந்த கெஹானா மூலமாக தான் ஒவ்வொரு நடிகைகளாக தேடி தேடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது வெப்சீரிஸ் பண்ண போகிறோம், நீங்கள் நடிக்கிறீங்களா அது இதுன்னு சொல்லிவிட்டு இந்த கெஹானா மூலமாக தான் இந்த பட வாய்ப்பு இழந்த பாலிவுட் நடிகைகளாக இருப்பாங்களா அவங்களா இருக்கட்டும், சீரியல் நடிகைகளாக இருக்கட்டும், வாய்ப்பு தேடி வர இந்த வளர்ந்துற நடிகைகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு கெஹானா மூலமாக ஆபாச படம் எடுக்கிற படலத்தை அவர் ஆரம்பித்தே முடிச்சிட்டாரு. எடுக்கிற படத்தை விற்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை இல்லையா, அது போல் பிளாட்ஃபார்மாக தான் ஹாட் ஷாட் அப்படின்ற ஒரு செயலியை இவங்க உருவாக்குறாங்க. யார், ராஜ் குந்த்ரா தரப்பினர். உருவாக்கிட்டு இந்தியாவில் இருந்து ஆபாச படத்தை பதிவேற்றம் பண்ண முடியாது, அப்படியே மீறி பண்ண நம்ம மாட்டிப்போன்னு சொல்லிட்டு லண்டனில் இவரோட மச்சம் ஒருத்தர் இருக்காருங்க, பிரதீப் பக்ஷின்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட பேசுகிறாரு, இது போல் இங்கே படம் எடுக்கிறேன், நீ எங்கேருந்து அப்லோட் பண்ணிவிடு, நான் இங்கே ஃபுல்லாக வியூவர்ஷிப்பை ஏற்று நான் காசு பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராஜ் குந்த்ரா சொல்லவே பிரதீப்பும் சரின்னு சொல்லிட்டு லண்டனில் இருந்த மாதிரியே ராஜ் குந்த்ரா ஒவ்வொரு வீடியோவாக இந்தியாவில் இருந்து எடுத்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அதை வீ ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அவருக்கு லண்டனுக்கு அனுப்பிச்சு விட்டுருவார். லண்டனுக்கு வீ ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக போன அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் அங்கேருந்து அந்த பிரதீப் பதிவேற்றம் பண்ணி விடுவார். இந்த ஹாட் ஷாட்டில் எப்படி தான் முற்று முழுதாக மறைமுகமாக அந்த நெட்ஒர்க் இயங்கிட்டு இருந்திருக்கு. லண்டனில் இருந்து இந்த ஆப்பை முற்று முழுதாக உருவாக்கி கொடுத்தது கென்ட்ரின் அப்படின்ற ஒரு நிறுவனம். வருமானம் எடுத்திருக்காரு ராஜ் குந்த்ரா. அதுக்கப்புறம் ஆசை யாரை விட்டுச்சு, இந்த பணத்தை நம்ம இன்னும் அதிகப்படுத்தலாம், இன்னும் நிறைய நடிகைகளை கூட்டு வரலாம், ஆபாச படம் எடுக்கலாம், அதை ஃபுல்லாக விற்று பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஆசையில் உமேஷ் காமத் அப்படின்ற ஒரு பிஆர்ஓ, இவர் ராஜ் குந்த்ராவோட முன்னால் ஊழியர் வேறு, இவர் கால் பண்ணி கூப்பிட்டு இந்த உமேஷையும் தன்னோட டீமில் இணைச்சிக்கிறார். ராஜ் குந்த்ரா இணைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தங்களோட படலத்தை இன்னும் விரிவுபடுத்த ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் எடுத்துக்கிட்டு இருந்தார்ல, அது அப்படியே ஒரு நாளைக்கு 8 லட்சம் ரூபான்னு மாறுச்சு. அந்த அளவு வீடியோ மேக்கிங்கிறது ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு. இந்த பணம் சம்பாதிக்கிற படலம் இருக்கேன், இது எவ்வளோ நாளாக போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க, 18 மாதங்கள் வரைக்கும் இந்த படத்தை எடுத்து எடுத்து விட்டு விட்டு அது மூலமாக காசு சம்பாதிக்கிற வேலையை ராஜ் குந்த்ரா தெளிவாக பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் நான் முன்னாடி சொன்ன பாருங்க, ஷோ ஆரம்பத்தில் ஒரு ஒரு விஷயமா நடக்குது ரிவீலேஷன், அதுக்கப்புறம் தான் ராஜ் குந்த்ரா கடந்த 19ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இவர் கைது செய்யப்பட்டதுமே போலீஸோட ஒட்டுமொத்த கவனமாக திருமண இடம் பார்த்தீங்கன்னா ஷில்பா ஷெட்டி இருக்காங்களே அவங்க கிட்டே தான். ஷில்பா ஷெட்டி இப்போ வரைக்கும் இந்திய சினிமாவில் பிரதானமான நடிகையை பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் யோகா செயல்முறையாக இருக்கட்டும், சமுதாய நலன் சார்ந்த நிறைய கருத்துக்களை வெளியிட்டதாக இருக்கட்டும், இதில் இப்போ வரைக்கும் இவங்களுக்கு நல்ல பேர் இருக்க தான் செய்து ஷில்பா ஷெட்டி அவர்களுக்கு. ஆனால் அவங்களோட கணவரே இப்பேற்பட்ட ஒரு குற்றச்சாட்டில் சிக்கி சிறைக்கு போயிருக்காரு அப்படின்னா அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்கள். ஸோ இதனால தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க பக்கம் திரும்பி, உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஹஸ்பண்ட் இது போல் மிகப்பெரிய நெட்ஒர்க்கை பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, உங்களுக்கு இதில் தொடர்பு இருக்கா அப்படின்னு அவங்க கிட்ட வாக்குமூலத்தை பெற முயற்சி பண்ணாங்க. அப்போ ஷில்பா ஷெட்டி தெளிவாக சொல்லிட்டாங்க, இல்லை அது போல் பிஸ்னஸ் அவர் பண்ணது எனக்கு சுத்தமாக தெரியாது, அதே மாதிரி அந்த ஹாட் ஷாட் அப்படின்ற ஆப்ன்றது எரோட்டிக்கான ஒரு ஆப் தான் ஒத்துக்கிறேன்,
காமம் இருக்கும், ஆனால் அதில் ஆபாச படங்களுக்கு இடம் கிடையாது, இதை தப்பாக எல்லாம் போர்ட்ரே பண்ணுறாங்க, அது எதுன்னு ஷில்பா ஷெட்டி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் மேலே என்னோடய கணவருக்கும் அந்த ஆபாச படம் எடுத்ததாக சொல்லப்பட்ட விஷயம் இருக்குல்ல, இதுக்கும் சம்மந்தமே இருக்காது, என் கணவர் அது போல் ஒரு தப்பை எப்போவுமே பண்ணவே மாட்டார் அப்படின்னு ஷில்பா ஷெட்டி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவ்வளோ மன உறுதியை கொண்டிருக்க ஷில்பா ஷெட்டி அவங்களோட கணவர் மேலே இந்த நம்பிக்கை வச்சுருக்காங்களே, இதை வெகுவாக பாராட்டலாம். ஆனால் இவ்வளோ தூரம் கணவனுக்காக வக்காலத்து வாங்குகிற அவங்க எதுக்காக அவங்களோட ஹஸ்பண்ட் கம்பெனியில் இருந்து இப்போ ரிலீவ் ஆகணும், இந்த கேள்விக்கான பதில் இப்போ வரைக்கும் புரியல. அண்ட் ஒன் மோர் திங், ஷில்பா ஷெட்டிக்கும் இந்த மிகப்பெரிய நெட்ஒர்க்குக்கும் தொடர்பு இருக்கிறதா இப்போ வரைக்கும் ஒரு ஆதாரம் கூட கிடைக்கல. அப்படி ஆதாரம் இருப்பதற்கான முகாந்திரம் ஒருவேளை கிடைச்சிட்டாலே போதும், கணவர் கூடவே ஷில்பா ஷெட்டி அவர்கள் கைது பண்ணப்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இந்த விவகாரத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்கிறதா கூட ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோட வழக்குலையும் அரசியல் சூழ்ச்சி இருக்குது, நிழல் உலக தாதாக்களோட பங்களிப்பு இருக்கு, அது இதுவும் தகவல்கள் கசிஞ்சது. ஆனால் முற்றுமுழுதான உண்மை என்னன்றது இப்போ வரைக்கும் தெரியாத மர்மமாக இருக்குது. பாலிவுட் சினிமா துறையில் மட்டும்தாங்க எந்த நடிகைக்காவது இல்லை எந்த நடிகருக்காவது என்ன ஒரு விஷயம் நடக்குது மர்மமானா, அது கடைசி வரைக்கும் உண்மை என்னன்றது வெளியே வர்றதே கிடையாது. இப்போ வரைக்கும் சாபக்கேடாக போய்கிட்டு இருக்கு, இந்த வழக்கு அப்படி தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, பாலிவுட்டில் இருக்க, அதுவும் இப்போதைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்க நிறைய இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள்னு பலரோட பெயர்கள் இந்த வழக்கிலிருந்து வெளியே வரலான்னு பயங்கரமாக கிசுகிசுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஷில்பா ஷெட்டி வரைக்குமே இந்த விசாரணை வளையம் போயிருக்கு, அதுக்கப்புறம் நிறைய ப்ரொடியூசர்கிட்டையும் போகதா போகுது, எத்தனை முதலைகளை மாட்ட போகிறான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான தகவல் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் தரப்புலேருந்து வெளியிடப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, சர்வதேச அளவில் இந்த பான் நெட்ஒர்க்கை பெருசாக மாற்றணும் அப்படின்னு ராஜ் குந்த்ரா முயற்சி பண்ணியிருக்காங்க. 121 பான் வீடியோஸை 9 கோடி ரூபாய்க்கு விற்கிறதுக்கு ராஜ் குந்த்ரா ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முயற்சி பண்ணதா இப்போ சொல்கிறாங்க. நல்ல வேலைங்க, இந்த நெட்ஒர்க் சின்னதாக இருக்கும் போதே ஒட்டு மொத்தமாக களையப்பட்டிருக்கு. இது இப்படியே வளர்ந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா 121 வீடியோக்களோட மட்டும் கிடையாது, இது 6000-2000 கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருந்திருக்கும். பல பேரும் அந்த வீடியோக்களை பார்த்து பார்த்து அவங்க மனசுக்குள்ள தப்பான எண்ணத்தை ஏற்றி ஏற்றி எத்தனை பெண்களோட வாழ்க்கையை நாசமாக்குறது காத்திருந்திருப்பாங்க. நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குங்க. இது இப்போதைக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது நல்ல விஷயம்தான். பாலிவுட்ல ஒரு சர்ச்சை வெடிக்குது அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு நடிகையை தவிர்க்கவே முடியாது. கருத்து சொல்கிறதுல கருத்து சொல்லிட்டாங்க இந்த விஷயத்துலையும், கங்கனா ரணாவத் இருக்காங்களா அவங்கள பற்றி தான் சொல்கிறேன். இதனால தான்ப்பா நான் பாலிவுட் சினிமா துறையை சாக்கடை அப்படின்னு சொல்கிறேன்னு ஒரே வரியில் சொல்லி முடிச்சிட்டாங்க கங்கனா ரணாவத் அவர்கள். ஏன்னா நெப்பட்டிசம் அப்படின்றது பாலிவுட்டில் பயங்கரமாக இருக்கும். சுஷாந்த் சிங்கோட உயிரை பறித்தது அந்த நெப்பட்டிசம் தான். அது மட்டும் கிடையாது, அரசியல் சூழ்ச்சியும் பாலிவுட்டில் அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் சேர்ந்து இது மாதிரி ஆபாச படம் எடுக்கிற விஷயமும் பாலிவுட்டில் இருக்க தான் செய்யுதுன்னு அவங்க ஒரு பக்கம் போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ மக்களே, ஒரு பஸ் கண்டக்டரோட பையன் ராஜ் குந்த்ரா அப்படின்றவர், அவர் மல்டி மில்லினராக மாறி அதுக்கப்புறம் மிகப்பெரிய நெட்ஒர்க்கோட தலைன்ற அளவுக்கு பேசப்பட்டு ஷில்பா ஷெட்டி திருமணம் பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்கன்னா இந்த அசுர வளர்ச்சி ஏற்பட எது காரணமாக அமைஞ்சிருக்கோம் எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டாக நீங்களே லீவ் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.